இனி உங்கள் ஊர் உங்கள் குரலில் செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் குன்னூர் கொடைக்கானலில் அதற்கான பயணத்தை அடுத்த 3 நாட்களுக்கு தவிர்க்க வேண்டும் என்றும் சுயாதீன வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் எச்சரிக்கை செய்திருக்கிறார். சென்னையில் இன்று மாலை அல்லது இரவில் மழை தீவிரமடையும் எனவும் பிரதீப் ஜான் பதிவிட்டுள்ளார். சென்னையில் 2 நாட்களுக்கு கனமழை பெய்யும், ஆனால் அதி கனமழை இருக்காது என்றும் அவர் கூறியுள்ளார். நாகை, திருவாரூர், மயிலாடுதுறை, கடலூர், தஞ்சை, திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், புதுக்கோட்டை உள்ளிட்ட காவிரி படுகை மாவட்டங்களில் 2 நாட்களுக்கு மிக கனமழை பெய்யும் என்று எச்சரிக்கை செய்துள்ள அவர், தமிழகத்தின் உள் மற்றும் மேற்கு மாவட்டங்களான கோவை, நீலகிரி, சேலம், ஈரோடு, நாமக்கல், கரூர், திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் கனமழை இருக்கும் என்று தெரிவித்துள்ளார். குன்னூர், கொடைக்கானல் பகுதிகளுக்கான பயணத்தை அடுத்த 3 நாட்களுக்கு தவிர்க்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளார். தென் தமிழகத்தில் மதுரை, தேனி, தென்காசி, விருதுநகர் மாவட்டங்களில் அடுத்த 2 முதல் 3 நாட்களுக்கு நல்ல மழை பெய்யும் எனவும், நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரியில் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் பிரதீப் ஜான் குறிப்பிட்டிருக்கிறார். சென்னையில் பரவலாக விட்டுவிட்டு மழை பெய்து வருகிறது. வங்கக்கடலில் நிலவி வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக சென்னையில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் காலை முதலே நகரின் பல்வேறு இடங்களில் மழை பெய்து வருகிறது. கிண்டி, ஈகாட்டுத்தாங்கல், தீநகர், மயிலாப்பூர், சாந்தோம் உள்ளிட்ட பகுதிகளில் விட்டுவிட்டு மழை பெய்து வருகிறது. இதேபோல புறநகர் பகுதிகளான அம்பத்தூர், கொரட்டூர், ஆவடி, திருவேற்காடு உள்ளிட்ட பகுதிகளிலும் மழை பெய்தது. இதனால் பள்ளி மாணவர்கள் மழையில் குடையை பிடித்தவாறே சென்றனர். உதகையில் விளைவிக்கப்படும் ஸ்ட்ராபெரி பழங்கள் தற்போது கிறிஸ்துமஸ் கேக் தயாரிக்க அதிகம் பயன்படுத்தப்படுவதால் விலையும் அதிகரித்திருக்கிறது. உதகையில் 20 ஹெக்டேர் பரப்பளவில் பயிரிடப்பட்டுள்ள ஸ்ட்ராபெரி பழங்கள் கோவை, கேரளா, பெங்களூரு, மைசூரு, சென்னை, ஹைதராபாத் உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. தற்போது கிறிஸ்துமஸ் பண்டிகை நெருங்கி வருவதால் ஸ்ட்ராபெரி பழங்களின் தேவை அதிகரித்திருக்கிறது. வழக்கமாக கிலோ 200 ரூபாய் முதல் 250 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்ட இப்பழங்கள் கிலோ 300 ரூபாய் முதல் 400 ரூபாய் வரை விலை அதிகரித்து விற்பனையாகின்றன. கோவை மாவட்டம் வால்பாறையில் வனவிலங்கு கணக்கெடுக்கும் பணி நடைபெறுகிறது. ஆனைமலை புலிகள் காப்பகம் பொள்ளாச்சி கோட்டத்திற்கு உட்பட்ட வால்பாறை, மானாம்பள்ளி வனச்சரகங்களில் விலங்குகளை கணக்கெடுக்கும் பணி கடந்த 7ஆம் தேதி தொடங்கியது. மானாம்பள்ளி வனச்சரகர் அலுவலர் கிரிதரன் தலைமையில் இந்த பணி நடைபெற்று வருகிறது. வரும் 14ஆம் தேதி வரை கணக்கெடுப்பு பணிகள் நடைபெறும் என்று வனத்துறையினர் கூறுகின்றனர். கார்த்திகை தீப திருநாளை முன்னிட்டு தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி சந்தையில் பூக்களின் விலை உயர்ந்துள்ளது. நேற்று 900 ரூபாய்க்கு விற்கப்பட்ட 1 கிலோ மல்லிகை பூ தற்போது 2000 ரூபாயாக அதிகரித்துள்ளது. இதேபோல 800 ரூபாய்க்கு ஏலம் போன கனகாமரம் இன்று 1500 ரூபாயாக விலை உயர்ந்துள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகரில் பெய்து வரும் கனமழை காரணமாக மதுரவாயலில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மதுரவாயலில் பூந்தமல்லி சாலையில் வாகனங்கள் சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு அணிவகுத்தவாறு நின்றன. இதனால் பணிக்கு செல்பவர்கள் கடும் அவதியடைந்தனர். வேலைக்கு சென்ற பெண் ஒருவர் திடீரென நிலை தடுமாறி கீழே விழுந்தார். அவரை மீட்ட சக வாகன ஓட்டிகள் பத்திரமாக அனுப்பி வைத்தனர். இதனிடையே பூந்தமல்லி நகராட்சி மேல்மாநகர் பகுதியில் குளம் போல தண்ணீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். மழைக்காலங்களில் தண்ணீர் தேங்குவது வாடிக்கையாகியுள்ளதால் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையத்தை அடுத்த காரணி கிராமத்திற்கு செல்லும் தரைப்பாலம் 2வது முறையாக வெள்ளப்பெருக்கில் அடித்துச் செல்லப்பட்டதால் போக்குவரத்து முற்றிலும் துண்டிக்கப்பட்டுள்ளது. இதனால் காரணி, நெல்வாய், புதுப்பாளையம், மங்களம், எருக்குவாய் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த பள்ளி மாணவர்களும் பொதுமக்களும் பெரியபாளையம் வழியாக 10 கிலோமீட்டர் தூரம் சுற்றிச் செல்கின்றனர். வெள்ளம் குறைந்துள்ளதால் ஒரு சிலர் ஆபத்தை உணராமல் ஆற்றில் இறங்கி மறுகரைக்கு செல்கின்றனர். 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கடந்த மார்ச் மாதம் முதல் நடைபெற்று வரும் உயர்மட்ட மேம்பால பணிகளை விரைந்து முடிப்பதுடன் தரைப்பாலத்தையும் உடனடியாக சீரமைத்து தர கிராம மக்கள் வேண்டுகோள் விடுக்கின்றனர்.
சேலம் மாவட்டம் மேட்டூரில் உள்ள 840 மெகாவாட் அனல் மின் நிலையத்தில் ஏற்பட்ட பழுது காரணமாக மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. அனல் மின் நிலையத்தில் இரண்டாவது அலகில் கடந்த ஒரு மாத காலமாக பராமரிப்பு பணி நடைபெற்று வருவதால் மின் உற்பத்தி நிறுத்தப்பட்டுள்ளது. இந்த சூழலில் முதல் அலகில் பாய்லர் டியூப் பஞ்சர் காரணமாக 210 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. 3 மற்றும் 4வது அலகில் மட்டும் 390 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யப்படுகிறது. நீலகிரி மாவட்டம் கூடலூரில் சிறுவனை நாய்கள் விரட்டிச் சென்று கடிக்க முயன்றது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியான நிலையில் தெருநாய்களை பிடிக்கும் பணி தொடங்கியுள்ளது. முதல் மைல் பகுதியில் நடந்து சென்ற சிறுவனை தெருநாய்கள் கூட்டமாக விரட்டிச் சென்று கடிக்க முயன்றன. உடனடியாக அங்கே இருந்தவர்கள் ஓடிவந்து நாய்களை விரட்டினர். பொதுமக்களை அச்சுறுத்தும் தெருநாய்களை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்த நிலையில் மசனக்குடியில் உள்ள தனியார் தொண்டு நிறுவனம் ஒன்றோடு இணைந்து கூடலூர் நகராட்சி தெருநாய்களை பிடித்து வருகிறது. தெருநாய்களுக்கு கருத்தடை செய்யப்பட்டு மீண்டும் அதே பகுதியில் விடப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. தருமபுரி மாவட்டம் வத்தல்மலை அடிவாரத்தில் உள்ள வனத்துறை சோதனை சாவடியை பயன்பாட்டுக்கு கொண்டுவர கோரிக்கை எழுந்துள்ளது. ஊட்டி கொடைக்கானல் போன்ற குளிர்ந்த சீதோஷ்ண நிலை வத்தல்மலையில் நிலவுவதால் இங்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகின்றனர். இதனால் முன்பு வத்தல்மலை அடிவாரத்தில் வனத்துறை சோதனை சாவடி அமைத்து 24 மணி நேரமும் கண்காணிப்பு பணியை மேற்கொள்ளப்பட்டதாக தெரிகிறது. ஆனால் கடந்த 3 ஆண்டுகளாக சோதனை சாவடியில் வனத்துறையினர் பணியில் இருப்பதில்லை என்றும் இதனால் குற்றச்சம்பவங்கள் நிகழ அதிக வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதுகுறித்து மாவட்ட வன அலுவலரிடம் கேட்டபோது நிரந்தரமாக வனத்துறையினரை பணியில் அமர்த்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே 35 மேற்பட்ட யானைகள் முகாமிட்டிருப்பதால் வனத்துறையினர் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். 20 யானைகளை சிவன் நஞ்சுண்டேஸ்வரர் மலைப்பகுதி வழியாக தேன்கனிக்கோட்டை வனப்பகுதிக்குள் திருப்பி அனுப்பும் முயற்சி நடைபெற்று வருகிறது. மீதமுள்ள 15 யானைகள் ஜக்கேரி ஊராட்சிக்குட்பட்ட கல்குவாரி பகுதியில் முகாமிட்டிருக்கின்றன. அந்த யானைகளையும் கிராம பகுதிகளுக்குள் நுழையாதவாறு வனத்துறையினர் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். இருப்பினும் விவசாயிகளும் பொதுமக்களும் எச்சரிக்கையுடன் இருக்க வனத்துறை அறிவுறுத்தி உள்ளது. திருவண்ணாமலையில் மகாதீபம் ஏற்றப்படும் மலை மீது ஏற இந்த ஆண்டு பக்தர்களுக்கு அனுமதி இல்லை என்று அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்துள்ளார். நிபுணர் குழுவின் அறிக்கைக்கு ஏற்ப மகாதீபம் ஏற்றுவதற்கு தேவையான மனித சக்திகள் மட்டுமே பயன்படுத்தப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக காவிரி படுகையில் மழை பெய்து வருகிறது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி சுற்றுவட்டார பகுதியில் அதிகாலை முதல் பரவலாக மழை பொழிந்து வருகிறது. கடந்த 4 நாட்களாக அதிகாலையில் பனிப்பொழிவும் பகல் நேரங்களில் வெயிலும் காணப்பட்ட நிலையில் இன்று வடுவூர், கோட்டூர், பரவாக்கோட்டை, கூத்தாநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் மிதமான மழை பொழிய தொடங்கியது. இதனால் பள்ளி கல்லூரி மாணாக்கர் சற்று சிரமமுற்றனர். கடலூர் மாவட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் மழை பொழிந்தது. இன்று மழைக்கான எச்சரிக்கையும் 55 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என அறிவிப்பு வெளியானதால் நேற்று இரவே மீனவர்கள் கரை திரும்பினர். தொடர் மழை பொழிந்து வருவதால் மக்கள் அச்சத்தில் உறைந்துள்ளனர். இருப்பினும் வங்கக்கடலில் மையம் கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு நிலை புயலாக மாற வாய்ப்பில்லை என வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக சாரல் மழை பொழிந்து வருகிறது. வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு நிலை நிலவுவதால் தோப்புத்துறை, அகஸ்தியம்பள்ளி, ஆதனூர், தேத்தாக்குடி, நெய்விளக்கு உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக குளிர்ந்த காற்றுடன் மழை பொழிந்து வருகிறது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் தண்ணீர் பத்தம்பட்டியில் இருக்கும் அரசு கலைக்கல்லூரி மாணவிகளிடம் தவறாக நடந்து கொண்ட கௌரவ விரிவுரையாளர் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். பொள்ளாச்சியைச் சேர்ந்த அருள்செல்வம் என்பவர் கௌரவ விரிவுரையாளராக அரசு கல்லூரியில் பணியாற்றி வந்துள்ளார். இவர் கல்லூரி மாணவிகளிடம் தகாத முறையில் நடந்து கொண்டதாக கூறி 28 மாணவிகள் கையெழுத்திட்டு புகார் அளித்தனர். 2 மாதங்களாகியும் நடவடிக்கை எடுக்காத நிலையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு மாணவிகளையும் பெண் பேராசிரியர்களையும் அருள்செல்வம் புகைப்படம் எடுத்ததாக மற்றொரு குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பாக பெண் பணியாளர்கள் சேர்ந்து காவல்துறையினரிடம் புகார் அளித்தனர். மேலும் முதல்வரின் தனிப்பிரிவு மாவட்ட நிர்வாகத்தினரிடமும் மனு கொடுத்தனர். இதனையடுத்து மதுரை மண்டல கல்லூரி கல்வி இணை இயக்குநர் குணசேகரன் விசாரித்தார். அதன் அடிப்படையில் கௌரவ விரிவுரையாளர் அருள் செல்வத்தை பணி நீக்கம் செய்து உத்தரவிட்டார். இதுகுறித்து குணசேகரனிடம் கேட்டபோது அருள் செல்வத்தை கல்லூரியிலிருந்து நீக்கினால் போதுமானது என மாணவிகள் தெரிவித்ததன் அடிப்படையில் அவர் மீது காவல் நிலையத்தில் புகார் அளிக்கவில்லை என்றார்.
வாடிக்கையாளரின் 7 கோடியே 50 லட்சம் ரூபாயை கையாடல் செய்ததாக எஸ் வங்கி முன்னாள் ஊழியர்கள் இருவரை மோசடி புலனாய்வு பிரிவு காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். லண்டனில் ஆடிட்டராக பணியாற்றி வரும் தேனாமேட்டையைச் சேர்ந்த ராஜேந்திரன் மெய்யப்பன் தன்னுடைய வங்கி காசோலையை புத்தகத்தை கொண்டு வங்கி மேலாளர் பேட்ரிக் ஹாப்மேன் போலி கையொப்பம் மூலம் பணத்தை வேறு கணக்கிற்கு மாற்றி மோசடி செய்ததாக புகார் அளித்திருக்கிறார். மோசடிக்கு உதவியதாக வங்கியின் முன்னாள் ஊழியர்கள் கார்த்திக் செந்தில்குமார் இருவரும் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் முக்கிய குற்றவாளியான வங்கி மேலாளர் பேட்ரிக் ஹாப்மேன் லண்டனுக்கு தப்பி ஓடியது தெரியவந்துள்ளது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் கனமழை எச்சரிக்கை காரணமாக மீனவர்கள் மறு அறிவிப்பு வரும் வரை மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் இன்று அதிகாலை முதல் விட்டுவிட்டு மழை பொழிந்து வருகிறது. மேலும் பலத்த சூறைக்காற்று வீச வாய்ப்புள்ளதால் 26 மீனவ கிராமங்களைச் சேர்ந்தவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று ஆட்சியர் அறிவுறுத்தியுள்ளார். இதனால் 3000-க்கும் மேற்பட்ட ஃபைபர் படகுகள் பாதுகாப்பாக கரையில் நிறுத்தப்பட்டுள்ளன. இதேபோல ஆழ்கடலுக்கு சென்ற காரைக்கால் மாவட்ட மீனவர்கள் உடனடியாக கரை திரும்ப மீன்வளத்துறை சார்பில் உத்தரவிடப்பட்டுள்ளது. கடல் சீற்றம் காரணமாக ராமநாதபுரம் நாகை மாவட்ட மீனவர்களும் கடலுக்கு செல்லவில்லை. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதியில் 24 மணி நேரத்திற்கு மேலாக இடைவிடாது மீட்புப் பணியில் ஈடுபட்ட வீரர்களை திருக்கோவிலூர் ரோட்டரி சங்கத்தினர் கௌரவித்தனர். பெஞ்சல் புயல் காரணமாக தென்பெண்ணை ஆறு மற்றும் துறிஞ்சல் ஓடையில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் அரகண்டநல்லூர் மணம்பூண்டி தேவனூர் உள்ளிட்ட இடங்களில் ஏராளமான குடும்பத்தினர் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். இதில் தொடர்ந்து 24 மணி நேரத்திற்கும் மேலாக பணியாற்றி 300-க்கும் மேற்பட்டவர்களை மீட்ட தீயணைப்பு மற்றும் மீட்புக் குழுவினரை ரோட்டரி சங்கத்தினர் கௌரவித்தனர். மேலும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட 30-க்கும் மேற்பட்ட வீரர்களுக்கு வாழ்த்துக்களையும் ரோட்டரி சங்கம் தெரிவித்துள்ளது. சர்வதேச பாரா த்ரோபால் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற சேலம் தாரமங்கலத்தைச் சேர்ந்த மாணவர்களுக்கு ஊர் மக்கள் ஒன்று கூடி பாராட்டு தெரிவித்தனர். மேல் சின்ன கவுண்டம்பட்டியைச் சேர்ந்த மனோஜ்குமார் மற்றும் தமிழரசன் ஆகிய இருவரும் மாநில தேசிய அளவிலான பாரா ஒலிம்பிக் போட்டிகளில் கலந்து கொண்டு பதக்கங்களை வென்றுள்ளனர். இந்நிலையில் டிசம்பர் 5ஆம் தேதி கம்போடியாவில் நடந்த சர்வதேச பாரா த்ரோபால் போட்டியில் இந்திய அணிக்கான 5 செட் ஆட்டங்களில் 4-1 என்ற புள்ளிகள் கணக்கில் வென்று தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியுள்ளனர். தங்கப்பதக்கத்துடன் சொந்த ஊருக்கு வந்த வீரர்களுக்கு மக்கள் பாராட்டு தெரிவித்தனர். தற்போது இருவரும் ஆசிய போட்டிகளில் விளையாட தகுதி பெற்றுள்ளனர். வணிக நோக்கத்திற்காக பயன்படுத்தப்படும் பைக்குகளை ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க போக்குவரத்து துறை ஆணையர் உத்தரவிட்ட நிலையில் பைக் டாக்ஸியில் பயணம் செய்பவர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் சிவசங்கர் விளக்கம் கொடுத்துள்ளார். அந்த பைக் டாக்ஸி என்பது இன்றைக்கு பரவலாக இந்தியா முழுவதும் எல்லா இடத்திலும் நடைமுறைக்கு வந்திருக்கிறது. இங்கேயும் ஏற்கனவே பயன்பாட்டில் கடந்த ஆட்சி காலத்திலிருந்து இருக்கிறது. அதில் பயணம் செய்வோருடைய பாதுகாப்பு முக்கியம் என்பது என்கின்ற நோக்கத்தில் தான் நாம் அந்த பணியை கையில் எடுத்திருக்கின்றோம். காரணம், வாடகையல்லாத வாகனங்களில் ஒருவர் வாடகைக்கு பயணம் செய்வது என்பது சட்ட ரீதியாக ஏற்றுக்கொள்ளப்படாது. எனவே ஏதோ ஒரு சிறு விபத்து ஏற்பட்டாலும் அதற்கான நிவாரணம் தேடுகின்ற நேரத்தில் நீதிமன்றத்தில் அது மறுக்கப்படுகின்ற வாய்ப்பு இருக்கிறது. எனவே இதையெல்லாம் கருத்தில் கொண்டு ஆய்வு செய்து எப்படி அதை நடைமுறைப்படுத்தலாம் என்கின்ற ஒரு நோக்கத்தில் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். இன்சூரன்ஸ் இல்லாமல் பல இருசக்கர வாகனங்கள் இயக்கிற சூழல் இருக்கு. அதெல்லாம் காவல்துறை ஆய்வு செய்து கொண்டிருப்பதை நீங்கள் அறிவீர்கள். அதுபோன்று முழுமையாக ஆய்வு செய்கின்ற பணியில் இயங்குவோம் என்றுதான் போக்குவரத்து ஆணையர் அறிவித்திருக்கின்றார். ராமேஸ்வரம் அருகே பாம்பன் கடற்கரையில் 2 டன் எடை கொண்ட ராட்சத திமிங்கலம் ஒன்று கரை ஒதுங்கியது. பாம்பன் மீன்பிடி துறைமுகத்திற்கு அருகே கடற்கரையில் ராட்சத திமிங்கலம் ஒன்று இறந்த நிலையில் கரை ஒதுங்கியிருப்பதாக மீனவர்கள் வனத்துறையினருக்கு தகவல் அளித்தனர். அதன் பேரில் அவர்கள் சென்று பார்த்தபோது 18 அடி நீளமும் 2 டன் எடையும் கொண்ட அரிய வகை ராட்சத திமிங்கலம் என்பது தெரியவந்தது. இதனையடுத்து வனத்துறையினர் திமிங்கலத்தை JCP உதவியுடன் மீட்டு கால்நடை மருத்துவரை கொண்டு உடற்கூறு ஆய்வு செய்து கடற்கரையில் புதைத்தனர். இந்த திமிங்கலம் நீல திமிங்கல வகையைச் சேர்ந்தது. இந்த வகை திமிங்கலம் 118 அடி நீளம் வரை வளரக்கூடியது. ஆனால் தற்போது கரை ஒதுங்கியது நீல திமிங்கலத்தின் குட்டியாக இருக்கலாம் என்றும் பெரிய கப்பல் அல்லது கடலுக்கு அடியில் இருக்கும் பாறை மோதி அடிபட்டு உயிரிழந்திருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது.
தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே கூட்டு குடிநீர் திட்ட குழாயில் உடைப்பு ஏற்பட்டதால் தேசிய நெடுஞ்சாலையில் தண்ணீர் வீணாகி சென்றது. ஆண்டிப்பட்டி வைகை அணைக்கு செல்லும் சாலையின் ஓரத்தில் இருந்த குழாயில் திடீரென உடைப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் 2 மணி நேரத்திற்கு மேலாக குடிநீர் வீணாகியது. ஆற்றுப்பாலம் வரை சாலையில் நீர் பெருக்கெடுத்து ஓடியது. இதுகுறித்து தகவல் அறிந்த குடிநீர் வடிகால் வாரிய அதிகாரிகள் உடனடியாக குடிநீரின் விநியோகத்தை தடுத்து நிறுத்தினர். இதனையடுத்து குழாய் உடைப்பை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். திருமண செயலியை பயன்படுத்தி ஆண்களை ஏமாற்றி லட்சக்கணக்கில் மோசடி செய்த பெண்ணை கோவை மாவட்ட காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். பொள்ளாச்சியைச் சேர்ந்த விவசாயி ஒருவர் திருமண செயலியில் பதிவு செய்திருந்தபோது அவருக்கு பிரியா என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டது. இருவரும் திருமணம் செய்து கொள்வதாக முடிவெடுக்கப்பட்ட நிலையில் மருத்துவ செலவிற்காக 7 லட்சம் ரூபாயை பிரியா வாங்கியுள்ளார். இந்நிலையில் பல்வேறு காரணங்களை கூறி திருமணம் செய்ய மறுத்த பிரியா ஒரு கட்டத்தில் அவருடன் பேசுவதையே நிறுத்திவிட்டார். உடனடியாக பிரியா கொடுத்த முகவரிக்கு சென்று பார்த்தபோது அது போலியானது என தெரியவந்தது. இதுகுறித்து சைபர் கிரைமில் விவசாயி புகார் அளித்திருக்கிறார். விசாரணையில் சேலத்தைச் சேர்ந்த பிரியாவிற்கு ஏற்கனவே 2 முறை திருமணமாகியிருப்பதும் தற்போது அவர் தனியாக வாழ்ந்து வருவதும் தெரியவந்தது. மேலும் திருமண செயலி மூலம் பல பேரிடம் பணத்தை வாங்கி மோசடி செய்தும் வந்துள்ளார். இதையடுத்து அவரை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். முதலமைச்சரின் ஆராய்ச்சி ஊக்கத்தொகை வழங்குவதில் இனி இடஒதுக்கீட்டு முறை பின்பற்றப்படும் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் தெரிவித்துள்ளார். சென்னை சைதாப்பேட்டையில் ஆராய்ச்சி மாணவர்களுக்கு முதலமைச்சரின் ஆராய்ச்சி ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது. அதேபோல பாரதி இளம் கவிஞர் விருதுகளையும் அமைச்சர் கோவி செழியன் வழங்கினார். பின்னர் பேசிய அவர், ஆராய்ச்சி மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்குவதன் மூலம் கல்வி இன்னும் மேம்படும் என்றார். கூடுதல் முயற்சியாக இருநாள் செய்தி நம்முடைய கூடுதல் செயலர், கூடுதல் தலைமைச் செயலர், உயர்கல்வித்துறை செயலர், அன்பு சகோதரர் மருத்துவர் அண்ணன் கோபால் அவர்களிடம் முதலமைச்சர் வெளியிட்டிருக்கிற வார்த்தை, இந்த ஆராய்ச்சி மாணவர்கள் இதுவரை பொதுவாக தேர்வு செய்யப்பட்டனர். இனி வரும் காலங்களில் இடஒதுக்கீட்டு முறை இந்த ஆராய்ச்சி மாணவர்களுக்கும் பகிர்ந்தளிக்கப்படும் என்ற நல்ல செய்தி, மகிழ்ச்சியான செய்தி திராவிட மாடல் நாயகன் வழங்கியிருக்கிறார். மதுரையில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கும் முடிவினை மத்திய அரசு கைவிட வேண்டும் என்று திமுக எம்பி கனிமொழி வலியுறுத்தியுள்ளார். மக்களவையில் பேசிய அவர், சுரங்கம் அமைக்கும் பணியில் விவசாய நிலங்கள் இருப்பதால் விவசாயத்தை காப்பாற்ற இந்த முடிவை மத்திய அரசு பரிசீலனை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மேலும் தமிழக சட்டப்பேரவையில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கும் முடிவுக்கு எதிராக நிறைவேற்றப்பட்டிருக்கும் தீர்மானத்தையும் கனிமொழி எம்பி தனது உரையின் போது சுட்டிக்காட்டினார். இதேபோல திமுக எம்பி டி ஆர் பாலு, காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூரும் டங்ஸ்டன் சுரங்க விவகாரம் தொடர்பாக மக்களவையில் பேசினர். Union government's decision to grant a license for tungsten mining in Hindustan Zinc Limited, Madurai District, Tamil Nadu. The issue has several significant environmental, cultural, social and federal implications, necessitating immediate intervention to protect the region and its people. These mining sites have affected the agricultural production also. So it's very critical that we stop this, and DMK has consistently opposed this. கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் அருகே சரக்கு கப்பல் மோதிய விபத்தில் விசைப்படகு நீரில் மூழ்கியது. கடலில் தத்தளித்த 11 மீனவர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டனர். ஆழிக்கால் பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் விசைப்படகில் ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்றுள்ளனர். குளச்சல் நடுக்கடல் பகுதியில் விசைப்படகை நங்கூரமிட்டு மீன்பிடிக்க தயாராகிக் கொண்டிருந்த போது அந்த வழியாக வந்த சரக்கு கப்பல் மோதியுள்ளது. இதனால் விசைப்படகு உடைந்து கடலில் மூழ்க தொடங்கியதால் படகில் இருந்த 11 மீனவர்கள் நீரில் தத்தளித்தனர். அங்கு சென்ற சக மீனவர்கள் கடலில் தத்தளித்தவர்களை உடனடியாக மீட்டனர்.